சர்வவல்லமில்ல தேவனே, நன்றியோ கூட உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம்ப்பா. தருமையான நாளுக்காக நன்றி, இந்த வேலைக்காக நன்றியப்பா. இயேசுவே, ஆறுதலின் தெய்வமே, வேதனைப்பட்டு கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற அத்தனை பேருக்கும் மது வசனத்தின் வல்லமை, மது அபிஷேகத்தின் வல்லமை, ஆற்றி தேற்றுகிற தாய் அன்பின் வல்லமை, தாய் தேற்றுவது போல தேற்றுகிற மது அன்பின் பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கட்டும். மது நாமத்துக்காக, மது நாமத்தின் மகிமைக்காக நிற்கிற இந்த அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். இயேசுவை நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆறுதலின் தெய்வம் இயேசு என்கிற தலைப்பில் உங்களோடு இறை செய்தியை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஒட்டுமொத்த உலகமுமே இயற்கையின் சீற்றத்தாலும் தீவிரவாத வெறி செயல்களாலும் கொடிய கொள்ளை நோயினாலும் பஞ்சத்தாலும் பெருவெள்ளத்தாலும் குடும்பங்களையும் உற்றார் உறவினர்களையும் நண்பர்களையும் இழந்து, இருந்த எல்லாவற்றையும் இழந்து, வேலையையும் இழந்து கண்ணீரில் வாடும் மக்கள் ஏராளம் பேர் ஆறுதலுக்காக ஏங்குகின்றார்கள். யாரால் எங்களை ஆறுதல் படுத்த முடியும் என்று சொல்லி புழு போல் துடிக்கின்றார்கள். எஸ்ஐயா 51:12 வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்களுக்கு ஆறுதல் வழங்குபவர் நானே தான். மடிந்து போகும் மனிதருக்கும் புல்லெண்ணமாயும் மானிடருக்கும் நீ அஞ்சுவது ஏன்? பிரியமானவர்களே, உங்களுக்கு ஆறுதல் விண்ணுலகையும் மண்ணுலகையும் உண்டாக்கிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிருந்தே வரும். அவரால் மட்டுமே உங்களை ஆறுதல் படுத்த முடியும். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்கிறார். எல்லோருக்கும் நான் இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் நம் ஆண்டவர். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் வாக்குமாறாதவர். அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள், அப்பொழுது நிச்சயமாக ஆறுதல் படுத்தப்படுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். யோவான் 16:24 வசனத்தை வாசிக்க கேட்போம். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை, கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அப்போது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். பிரியமானவர்களே, ஆறுதலுக்காக உற்றார் உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் குடும்ப நபர்களிடமும் குறிகாரர்களிடமும் மந்திரவாதிகளிடமும் சென்று ஆறுதலுக்கு பதிலாக கூடுதல் வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள். அவருடைய நாமத்தை கூவி அழைத்து கண்ணீர் சிந்தி கதறி அழுது உங்கள் இதயத்தை அவர் பாதத்தில் இறக்கி வையுங்கள். உன் தந்தையும் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் என்கின்ற நம் ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் கரங்களை பிடித்து மார்போடு அணைத்து உங்களை ஆறுதல் படுத்துவார். உங்களுக்கு உறுதுணையாக இருந்து நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்கள் கூடவே வருவார். எவரும் உங்களுக்கு தீங்கிழைக்க மாட்டார்கள். உங்களுக்கு அரணும் கோட்டையுமாக இருந்து உங்களை பாதுகாப்பார். பிரைஸ் தி லார்ட். 2 Corinthians 1:3-5 முடிய உள்ள இறைவசனங்களை வாசிக்க கேட்போம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தை இரக்கம் நிறைந்த கடவுள், அவரே ஆறுதல் அனைத்துக்கும் ஊற்று, அவரை போற்றுவோம். கடவுள் எங்களுடைய இன்னல்கள் அனைத்திலும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். நாங்களே கடவுளிடமிருந்து ஆறுதல் பெற்றுள்ளதால் பல்வேறு இன்னல்களில் உழலும் மற்ற மக்களுக்கும் ஆறுதல் அளிக்க எங்களால் முடிகிறது. கிறிஸ்து நமக்காக மிகுதியாக துன்புற்றார், அதுபோல அவர் வழியாக நாம் மிகுதியான ஆறுதலும் பெறுகிறோம். பிரியமானவர்களே, பிதா சுதன் தூயாவி ஆகிய 3 ஆட்கள் ஒரே கடவுளாய் இருக்கின்றார் என்பதை மறந்து விடாதீர்கள். தந்தையாம் கடவுள் ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்று என்றால் பரிசுத்த ஆவியும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்று என்பது பொருள். பிரியமானவர்களே, உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், தொழில் பிரச்சனையாக இருக்கலாம், அடிதடி சண்டையாகவும் இருக்கலாம், நீங்கள் அதிகம் நம்பியவர்கள் கூட உங்கள் மீது இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி உங்கள் பெயரை கெடுக்கலாம், உங்கள் இதயத்தில் இருப்பதை யாரிடமாவது சொல்லி அழ வேண்டும் போல் இருக்கலாம், அங்கும் இங்கும் ஓடாதீர்கள். நம் ஆறுதலின் ஊற்றாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள். அவர் உங்களை ஆறுதல் படுத்துவார். மனிதர்களை நம்பி எதையும் சொல்லாதீர்கள். உங்கள் ரகசியங்களை எல்லாம் அவர்கள் பலரிடமும் சொல்லி உங்களை அவமானப்படுத்தி விடுவார்கள். நடந்த ஒரு நிகழ்வு
ஒரு குடும்பத்தில் அண்ணன் குடிபோதையில் தன் தம்பி மனைவியுடன் தவறாக நடந்து கொண்டான். இதனால் மனமுடைந்த அந்த பெண் யாரிடமும் சொல்ல முடியாத சூழ்நிலை. ஆறுதலுக்காக தன் உயிர் தோழியிடம் இதை பகிர்ந்து கொண்டாள். உயிர் தோழி அந்த பெண்ணின் மூத்தார் மனைவியிடம் சொல்லிவிட்டாள். ஒற்றுமையாக இருந்த குடும்பம் உடைந்தது. பிரியமானவர்களே, அற்ப மனிதர்களை நம்பி ஆறுதலுக்காக எதையும் உளறி கொட்டாதீர்கள். அது உங்களுக்கு ஆபத்தாக முடியும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஆறுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது தூய ஆவியில் நிரம்பி பரிசுத்த உள்ளத்தோடு பலரையும் உங்களால் ஆறுதல் படுத்த முடியும். ஆம் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் நம் சுமைகளை எல்லாம் சுமந்து கொண்டு நம்மை ஆறுதல் படுத்துவது போல, ஆறுதலுக்காக சுமைகளோடு வருகிற உங்களிடத்தில் வருகிறவர்களை ஜபத்தில் தாங்கி பிடித்து ஆறுதல் படுத்த முடியும். உங்களிடம் நம்பிக்கையோடு பகிர்ந்து கொள்கிறவர்களுக்கு ஒரு நாளும் நம்பிக்கை துரோகம் செய்யாதீர்கள். ஆறுதலுக்காக வேதனையோடு வருகிறவர்களை ஆறுதலின் ஊற்றாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வழிநடத்துங்கள். Praise the Lord. Praise the Lord. மனைவியை விபத்தில் இழந்த ஒருவர் ஆலோசனைக்காக தன் நண்பனிடம் சென்றான். நண்பனும் உன் வேதனையை மறக்க குடி என்று சொல்லி குடிக்க வைத்தான். இவரும் குடித்துவிட்டு நன்றாக உறங்கினார். மறுநாள் காலையில் எழுந்ததும் மனைவி இறந்ததை நினைத்து கதறி அழுதிருக்கிறார். மீண்டுமாய் தன் நண்பனை சந்தித்து, என்னால் அவளை மறக்க முடியவில்லை என்று சொல்லி ஓ என்று கதறி அழுதிருக்கிறான். அதற்கு அந்த துரோகி சொன்ன பதில், சின்ன வீட்டுக்கு போ, எல்லாம் சரியாயிடும். பிரியமானவர்களே, துஷ்ட மனிதர்களை நம்பி உங்கள் வாழ்க்கையே இழந்து போகாதபடி மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். ஆறுதலின் ஊற்றாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றிக்கொள்ளுங்கள். உங்களை கைவிடவே மாட்டார். Praise the Lord. Praise the Lord. தொடக்க நூல் 37:33-35 முடிய வாசிக்க கேட்போம். தந்தை அதை அடையாளம் கண்டு, இது என் மகனது அங்கியே, இதோ ஒரு கொடிய விலங்கு அவனை தின்று விட்டது, ஐயோ யோசேப்பே ஒரு கொடிய விலங்கால் பீறி கிழிக்கப்பட்டு போனானே என்று நினைத்து, தம் ஆடைகளை கிழித்து கொண்டு இடுப்பில் சாக்கு உடையை கட்டி கொண்டு பல நாட்களாய் தம் மகனுக்காய் துக்கம் கொண்டாடினார். அவர் புதல்வர் புதல்வியர் அனைவரும் அவருக்கு ஆறுதல் சொல்ல வந்தனர். அவரோ எந்த ஆறுதலான வார்த்தைக்கும் செவி கொடாமல், நான் துயருற்று பாதாளத்தில் இறங்கி என் மகனிடம் செல்வேன் என்று அவருக்காக அழுது புலம்பினார். யாக்கோபின் புதல்வர் புதல்வியர் யாவரும் அவருக்கு ஆறுதல் சொல்லியும், தான் அதிகம் அன்பு செய்த யோசேப்பின் பிரிவை தாங்க முடியாத யாக்கோபு யாருடைய ஆறுதலையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் அழுதார், அழுது கொண்டே இருந்தார். பிரியமானவர்களே, நீங்கள் அதிகமாய் அன்பு செய்த உங்கள் கணவனையோ மனைவியையோ பிள்ளையையோ பெற்றோரையோ விபத்திலோ கொடிய நோயிலோ அல்லது இயற்கையின் சீற்றத்திலோ இழந்து மீளா துயரில் ஏங்கி வாடி தவிக்கிறீர்களா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள். அவர் ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்று. அவர் உங்கள் வேதனையை மாற்றி உங்களை வல்லமைப்படுத்தி புதிய வாழ்வை கொடுப்பார். Praise the Lord. Praise the Lord. லூக்கா 7:14-15 வாசிக்க கேட்போம். அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கி சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார். நயீம் பட்டணத்து விதவை தாயின் மகன் மரித்து போய்விட்டான். ஒருவராலும் அந்த பெண்ணை ஆறுதல் படுத்த முடியவில்லை. வாலிபனை இழந்த அந்த தாய் மிகவும் துயருற்று அழுதாள். இயேசுவும் சீடர்களும் பெருந்திரளான மக்கள் கூட்டமும் நயீன் பட்டணத்து வழியாக சென்று கொண்டிருந்தது. இயேசு அந்த விதவை தாயின் மீது இரக்கம் வைத்து, இளைஞனே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்துடு என்றார். இறந்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். ஆறுதலின் தெய்வம் இறந்த மகனை உயிரோடு எழுப்பி அந்த விதவை தாயை ஆறுதல் படுத்தினார்.
ரஹ்மானவர்களே, மனிதரால் இயலாதது கடவுளால் இயலும். மனிதரால் ஆறுதல் படுத்த முடியாத சூழ்நிலைகள் பல ஏற்படலாம். நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபியுங்கள், அவர் உங்களை ஆறுதல் படுத்துவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். திருப்பாடல் 94:19 வாசிக்க கேட்போம். என் மனதில் கவலைகள் பெருகும் போது என் உள்ளத்தை உமது ஆறுதல் மகிழ்விக்கின்றது. கவலைகளை நினைத்து கவலைப்பட்டு ஒவ்வொரு நாளும் மடிந்து கொண்டிருக்கிற மக்களே, ஆறுதலின் தெய்வம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வதை கேளுங்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் என்னிடத்தில் விட்டுவிடுங்கள், எனக்கு உங்கள் மீது அக்கறை உண்டு என்கிறார். உங்கள் உள்ளத்தில் கவலைகள் பெருகும் போது ஆண்டவர் கொடுக்கும் ஆறுதலை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் உள்ளம் மகிழ்ச்சியால் நிரம்பும். உங்கள் கவலைகளை நீங்கள் பிறரிடம் பகிர்ந்து கொண்டால் குற்றப்பழி உணர்வும் பயமும் தான் வரும். காரணம், இதை அவர்கள் பிறரிடம் சொல்லிவிட்டால் நிலைமை மோசமாகிவிடுமே என்கிற பயம். மாறாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் உங்கள் கவலைகளை எல்லாம் விட்டுவிட்டால் புதிய வாழ்வும் புதிய ஆசீர்வாதமும் ஆறுதலும் சமாதான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்களுக்குள் பிறக்கும். ஆகவே பிரியமானவர்களே, உங்கள் கவலைகளை எல்லாம் ஆறுதலின் தெய்வம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கொடுங்கள். அப்பொழுது உங்களை ஒரு தாய் தேற்றுவது போல் அவர் உங்களை தேற்றி ஆறுதல் படுத்துவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். திருப்பாடல் 119:50 வாசி. உம் வாக்கு என் துன்பத்தில் எனக்கு ஆறுதல் அளிக்கின்றது, ஏனெனில் அது எனக்கு வாழ்வளிக்கின்றது. பிரியமானவர்களே, இறை வார்த்தையை இரவும் பகலும் வாசித்து தியானித்து அதை வாழ்வாக்குங்கள். துன்பங்களும் துயரங்களும் திடீர் மரணங்களும் அவமானங்களும் உங்கள் இதயத்தை உடைக்கும் போது இறை வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தும். பல ஆபத்துகளிலிருந்து இறை வார்த்தை உங்களை பாதுகாக்கும். சமீபத்தில் கேன்சர் வியாதியில் தன் தாயை இழந்த ஒரு சகோதரர் மிகவும் வேதனைப்பட்டார். தனிமை அவரை வாட்டியது. தன் உயிரையே மாய்த்து கொள்ளவும் துணிந்து விட்டார். பைபிளை திறந்தார். திருப்பாடல் 27:10 அவர் கண்களில் பட்டது. என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் என் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார். மீண்டும் மீண்டும் அந்த வசனத்தை வாசித்தார், ஆறுதல் அடைந்தார், புதிய வாழ்வை ஆரம்பித்தார். பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 5:4 வசனத்தை வாசிப்போம். துயர் ஒருவோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். பிரியமானவர்களே, நீங்கள் இயேசுவுக்காகவும் நற்செய்திக்காகவும் துன்பப்படுகிறீர்களா? அவமானப்படுத்தப்படுகிறீர்களா? உங்கள் உடைமைகளையும் உரிமைகளையும் கூட இழந்து விட்டீர்களா? மகிழ்ந்து களி கூறுங்கள், நித்திய பேரின்ப வீட்டை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். நம் ஆறுதலின் தெய்வம் நித்திய கிரீடத்தை தந்து உங்களை ஆறுதல் படுத்துவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வாருங்கள், ஜெபிப்போம். எங்களை அன்போடு நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆறுதலின் தெய்வமே, இயேசுவே, நீர் சகல ஆறுதலின் ஊற்று என்பதை நாங்கள் உணர்கிறோம். மனிதர் தரும் ஆறுதல் பயனற்றது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். எங்கள் வாழ்விலே துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் கண்ணீர்களும் இடையூறுகளும் எங்களை நெருக்கிற பொழுது உம்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கக்கூடிய கிருபையை தாரும். எங்கள் கவலைகள் பெருகும் போது உம் கரங்கள் அணைக்கின்றன. எம் கண்ணீரை துடைத்து கரம் பிடித்து நடத்த வல்லவர் நீர் ஒருவர் மாத்திரம்தான்பா. இயேசுவே, உங்கள் வல்லமை மிக்க கரத்தின் கீழ் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பாதுகாத்து வழி நடத்தும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம்
தளிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு, வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமேன். சீயோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. Praise the Lord. Praise the Lord.